கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஊர் மக்களை காட்டு யானை கூட்டம் விரட்டியதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியை அடுத்த அரசட்டூர் கிராமத்தில் குட்டி யானைகளுடன் 4 யானைகள் ஊருக்குள் புகுந்தன. இதனை கண்டு அப்பகுதி மக்களை யானைகள் துரத்தியது. இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்களின் தகவலை அடுத்து வனத்துறையினர் யானைகளை விரட்டினர். யானைகள் கூட்டமாக உள்ளதால் மக்கள் கால்நடைகளை மேய்க்க காட்டுப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் அலாரம் அடித்ததால் தப்பி ஓடினர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க கொள்ளை கும்பல் முயற்சித்தது. அப்போது அங்கிருந்த அலாரம் ஒலித்ததால் கொள்ளை முயற்சியை கைவிட்டுவிட்டு கொள்ளையர்கள் தப்பினர். தகவல் அறிந்த காவல்துறையினர் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே இளம் பெண்ணை கூட்டு வன்கொடுமை செய்த வழக்கில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைதான 3 இளைஞர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. கெடார் கிராமத்தில் 19 வயதான இளம் பெண்ணை அதே ஊரை சேர்ந்த 3 இளைஞர்கள் காரில் கடத்தி பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளனர். இது தொடர்பாக சுபாஷ், விக்னேஷ் உள்ளிட்ட 3 பேரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை 3 இளைஞர்களையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். சூரிய கிரகணத்தையொட்டி மதுரை மேலூர் அருகே உள்ள புகழ்பெற்ற அழகர் கோயிலில் நடை சாத்தப்பட்டது. ஊரடங்கு காரணமாக வழிபாட்டு தலங்களுக்கு பொதுமக்கள் செல்ல தடை நீடிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் வருகை இல்லாத போதும் வழக்கமான பூஜைகள் கோயில்களில் நடைபெற்று வருகின்றன. இன்று சூரிய கிரகணத்தையொட்டி காலை 7 மணிக்குள் அனைத்து பூஜைகளும் முடிக்கப்பட்டு நடை சாத்தப்பட்டது. கிரகணம் முடிந்து பிற்பகல் 2:30 மணிக்கு மேல் பூஜைகள் தொடங்கும் என்று கோயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கு காரணமாக திருமழிசை தற்காலிக சந்தை ஆழ்நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. 4 மாவட்டங்களில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று மற்றும் வருகின்ற 28 தேதி ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து கடைகளையும் மூட தமிழக அரசு உத்தரவிட்டது. இதன் காரணமாக திருமழிசை தற்காலிக சந்தை பொதுமக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது.